அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ளுங்க அப்படியே அந்த பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ விவர்ஸ் இந்த பௌர்ணமி தினம் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக பார்க்கப்படுதுங்க ஏன்னா இந்த நாளில் அம்மனை வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுதுங்க பௌர்ணமி அப்படின்றதே ரொம்ப சிறப்பு தான் அதுலேயும் இப்போ வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பாகவும் சொல்லப்படுதுங்க இந்த நாளில் கிரிவலம் போகிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கிரிவலம் போக முடியாதது அதனால் சிவனை மனதார நினைத்து நாம் வேண்டிக் கொள்ளலாம் இந்த பௌர்ணமின்றது வெள்ளிக்கிழமையில் காலையில் மூன்று பதினாறு மணிக்கு தொடங்கி மறாது நாள் அதாவது ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபது சனிக்கிழமை காலையில் ஒன்று இருபத்தி ஆறு மணி வரைக்கும் இந்த பௌர்ணமி இருக்குதுங்க அதாவது ஐந்து மற்றும் ஆறு ரெண்டு தேதிகளிலுமே பௌர்ணம் இருக்கிறதாக பார்க்கப்படுது இந்த பௌர்ணமி அப்படின்றது நம்மளுக்கு மனதுக்கு நினைவு வருது கிரிவலம் அப்படின்றது தான் கிரிவலம் அப்படின்னு சொன்னாலே நம்ம மலையை தான் நம்ம சிவனாக நினச்சி பிரார்த்திக்கிறோம் இந்த சூழலில் போக முடியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம சிவனை மனதார நினைத்து வேண்டிக் கொள்ளலாங்க திருவண்ணாமலை அப்படி என்று கூறினாலே நம்மளுக்கு ரொம்பவே ஒரு புத்துணர்ச்சி வரும் அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா திருவண்ணாமலையே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு கோவிலாகவும் அற்புதமாகவும் பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலில் ரமண மகரிஷி அப்படின்றவர் தவமும் இருந்தாருங்க இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு அப்படி இல்லைன்னா உங்கள் முன்னோர்கள் வழி வழியாக வழிபட்டுட்டு வந்து கடவுளை மனதார நினைத்து வழிபடுறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படுகிறது இந்த வழிபாடு அப்படின்றது ரொம்பவே கஷ்டம் அப்படின்றதுலாம் இல்லைங்க ரொம்ப ஈஸியாகவே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ணலாம் அதாவது காலைல எழுந்து குளித்து முடித்துட்டு உங்கள் குலதெய்வ வழிபாடு அப்படின்னா உங்கள் இஷ்ட தெய்வம் அந்த தெய்வத்துக்கு விலக்கேற்றி தீப தூபம் காட்டி அதாவது முடிஞ்சால் உங்களால் ஒரு சர்க்கரை பொங்கல் ஒரு எலுமிச்சை சாதம் உங்களால் என்ன முடியுதோ அதை செஞ்சு நெய்வேத்தியமாக வச்சு நீங்கள் விரதமும் இருக்கலாம் நீங்கள் அந்த நாளையும் கொண்டாடலாங்க இப்படி பூஜை செய்கிறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்குங்க பௌர்ணமி நாள் முழுக்க ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாளாக தான் பார்க்கப்படுகிறது அந்த நாளில் நீங்கள் எந்த நேரத்தில் வேணால் நீங்கள் பூஜை செய்யலாங்க சிலர் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சத்தியநாராயண பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூஜையே செய்வாங்க இந்த பூஜையை செய்கிறவங்க அதை பற்றி நன்றாக தெரிந்திருந்தால் மட்டுமே செய்யலாங்க இல்லை தவறுதலாக ஏதாவது செஞ்சிட்டிங்க அப்படின்னா அதோடைய சைடு எஃபெக்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க அதனால் யாருக்கு நல்லா தெரியுமோ அந்த பூஜையை அவங்க மட்டும் பண்ணுங்கள் இப்படி செய்கிறதுனால நம்மளுக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க சில சித்தர்கள்லாம் இந்த நேரத்தில் தவம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த நேரத்தில் நீங்கள் இவங்கள நினச்சி பூஜையும் செய்யலாங்க நம்ம முன்னோர்கள் நினைத்து வழிபடுவது கூட ரொம்பவே சிறப்பாக பார்க்கப்படுதுங்க ஏன்னா அவங்களுடைய எனர்ஜி அப்படின்றது இந்த நேரத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குமா சித்தர்களை வழிபடுறது ரொம்பவே சிறப்பு இந்த நாளில் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்போ உங்களுக்கு பாபாஜி அவங்களும் ரொம்ப பிடிச்சிருந்தா அவங்களுக்கு நினச்சி மனதார நினச்சி ஒரு அமைதியாக ஒரு பதினைந்து நிமிடம் உட்கார்ந்து தியானம் செய்யலாங்க இந்த நாளில் வழி வழியாக வணங்கிட்டு வந்த தேவதை முன்னோர்கள் குருக்கள் கடவுள் குலதெய்வம் இவங்க எல்லாருக்குமே ரொம்பவே அதிகமான சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த நாட்களில் அவங்கள நினச்சி மனதார வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க இந்த வழி வழியாக வழிபட்டுட்டு வர தேவதைகளுக்கு எப்படி பூஜை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திராட்சை உங்களால் முடிந்த கேசரி வாழைப்பழம் இந்த மாதிரி வைத்து பூஜை பண்ணலாங்க விளக்கேற்றி வைத்துவிட்டு ஊதுபத்தி ஏற்றிக்கோங்க இதெல்லாம் வைத்து விட்டு தீப தூபம் காட்டுங்க அதை உங்களால் முடிஞ்சால் நெய்வேத்தியமாக கேசரி வைக்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லை எங்களால் சமைக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் உள்ள திராட்சை மட்டுமாவது வச்சு நீங்கள் பூஜை செய்யலாங்க இப்படி இந்த தெய்வத்துக்கு பூஜை செய்து முடித்துட்டு தியானம் செய்யணுங்க தியானம் செய்யும்போது உங்கள் வழி வழியாக இருந்த தேவதைகள் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் குலதெய்வம் அந்த சாமியை மனதார நினச்சிக்கோங்க முடிஞ்சால் அந்த மணிமாலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மணிகளையும் வாங்கி வைத்து கொண்டு அதை ஒவ்வொன்றாக சொல்லிக்கலாம் அது உதாரணமாக இப்போ காமாட்சி அப்படின்னா ஓம் காமாட்சி நமக ஓம் காமாட்சி நமக அந்த மாதிரி சொல்லி உங்கள் ஆசைகளை நிறைவேற்றிக்கலாங்க இப்படி நம்ம இஷ்ட தெய்வத்தை வழிபடுறதுனால நம்மளுக்கு ரொம்பவே சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குங்க இந்த நேரம் அப்படின்றது இந்த பௌர்ணமி நேரம் அப்படின்றது பன்னிரெண்டு முப்பது மணி அளவில் ரொம்பவே உகந்ததாக பார்க்கப்படுதுங்க அந்த நேரம் ரொம்ப ரொம்ப சிறப்பான நேரமாகும் அதாவது ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபது அன்றைக்கு பௌர்ணமி தினம் பிறந்துடுது இது வந்து மறாவது நாள் ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு தான் முடியுதுங்க அந்த நாளில் நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு இந்த பூஜையை நீங்கள் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே நல்லது நடக்கிறத நீங்கள் நல்லா உணரலாம் உங்களுக்கு பிடித்த இஷ்டமான தெய்வம் அப்படி இல்லைன்னா குல தெய்வம் மனதார நினைத்து உருங்குபடுத்தி அதாவது அந்த வேலையில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி செய்கிறதுனால உடனே பலன்கள் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க கொஞ்சம் நாள் தான் ஆகும் ஆனாலும் கண்டிப்பாக மறக்காமல் இந்த நேரத்தை தவற வெற்றாமல் பண்ணிடுங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் சந்திர கிரகணமும் வருதுங்க இதுவும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது பௌர்ணமியும் இருக்குது சந்திர கிரகணமும் இருக்குது இந்த நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமாகவும் பார்க்கப்படுதுங்க இந்த கிரகணம் என்பது இந்து மதத்தில் மத ரீதியிலான சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க நேரடியாக கண்களுக்கு தெரியாத சந்திர கிரகணத்திற்கு மத ரீதியில் எந்த விதமான முக்கியத்துவமும் இல்லை நில்லுடன் காணப்படும் சந்திர கிரகணம் மட்டுமே கண்களுக்கு தென்படுவதில்லை எனவே இந்த மாத பஞ்சாங்கத்திலும் அதற்கு பெரிய அளவில் முக்கியத்துவமும் கொடுக்கப்படவில்லை நாம் வசிக்கும் நகரத்தில் சந்திர கிரகணம் தெரியவில்லை என்றாலும் சந்திர கிரகணமானது பிற நாடுகளிலோ அல்லது நகரங்களில் மட்டுமே தெரியும் என்றால் கிரகணம் தொடர்பான சடங்குகள் எதுவும் செய்யப்படுவதில்லை ஆனால் வானிலை காரணமாக சந்திர கிரகணம் தெரியவில்லை என்றால் அத்தகைய சூழ்நிலையில் சந்திர கிரகணத்தின் போது பின்பற்றப்படும் சடங்கு சம்பிரதாயங்கள் பின்பற்றப்பட்டு கிரகணம் தொடர்பான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன இந்த கிரகணத்தின் நேரம் அப்படின்றது ஜூன் ஐந்தாம் தேதி இரவு பதினொன்று பதினைந்து மணிக்கு தொடங்கி ஜூன் ஆறாம் தேதி காலையில் இரண்டு முப்பத்தி நான்கு மணி வரை தொடரும் மொத்தமாக இந்த சந்திர கிரகணத்தின் மொத்த நேரம் மூன்று மணி நேரம் பதினெட்டு நிமிடங்கள் இயற்பியலை பொறுத்தவரை சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் வரும்போது சந்திரனுக்கு பின்னால் சூரியனின் பிம்பம் சிறிது நேரம் மறைவதை சூரிய கிரகணம் என்று அழைக்கின்றோம் சூரியனை பூமி சுற்றுகிறது பூமியை சந்திரன் சுற்றுகிறது சில நேரங்களில் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் வரும் அப்போது நிலவு சூரியனை மறைக்கும் போது பூமியில் சூரியனின் கதிர்கள் விழுவதில்லை அப்போது நிலவின் நிழலில் சூரியன் முழுமையாகவோ பகுதியாகவோ மறைவதை சூரிய கிரகணம் என்று அழைக்கின்றோம் இந்த சூரிய கிரகணம் இந்தியா நேபாளம் பாகிஸ்தான் சவுதி அரேபியா யுஏஇ எத்தியோப்பியா மற்றும் காங்கோ ஆகிய நாடுகளில் தெரியும் இன்று ஏற்படக்கூடிய சந்திர கிரகணத்திற்கு பெயர் வைக்கப்பட்டுள்ளது அதாவது ஸ்ட்ராபெரி சந்திர கிரகணம் என்று பெயரிட்டுள்ளனர் போல ஜூன் இருபத்தி ஒன்றில் ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் நிகழ்கிறது ஜூன் இருபத்தொன்றாம் தேதி காலை பத்து இருபது மணிக்கு தொடங்கும் நண்பகல் பன்னிரெண்டு ரெண்டு மணிக்கு உச்சமடையும் கிரகணம் முடியும் நேரம் அதாவது மதியம் ஒன்று நாற்பத்தி ஒன்பதற்கு சூரிய கிரகணத்தின் மொத்த நேரம் ஐந்து மணி நேரம் நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் சந்திர கிரகணம் அப்படின்றது பூமி சூரியனையும் சந்திரன் பூமியையும் சுற்றி வருகின்றது இந்நிலையில் சூரியன் சந்திரன் இடையே ஒரே நேர்கோட்டில் பூமி வரும்போது சூரியனின் ஒளி சந்திரனின் படாமல் மறைக்கப்படுகிறது இந்த நிகழ்விற்குத்தான் சந்திர கிரகணம் என்று பெயர் இந்த சந்திர கிரகணம் மக்கள் கண்டு ரசிப்பது சற்று கடினமாகத்தான் இருக்கும் ஏனெனில் மங்களான சந்திர கிரகணமாகத்தான் இருக்கும் என்பதால் சரியாக தெரியாது இந்த ஜூன் ஐந்தில் அதாவது இன்று நடக்கவிருக்கும் சந்திர கிரகணம் தெளிவற்ற கிரகணமாக இருப்பதால் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாது ஆனால் ஜூன் இருபத்தி ஒன்றில் நடக்கும் சூரிய கிரகணம் சற்று அதிக கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி நடக்க இருக்கிற இந்த சந்திர கிரகணத்தில் யாரும் வெளியவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க ஏன்னா வெளியே வரதுனால சில கதிர்வீச்சு தாக்கங்களால் பல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க இந்த சந்திர கரகன் தன்னைக்கு விரதம் இருக்கிறது ரொம்பவே சிறப்பாகவும் பார்க்கப்படுதுங்க இந்த நாளில் விரதம் இருந்தால் நாம் நினைத்தது நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குங்க அதாவது காலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு விளக்கேற்றி பூஜை அறையில் அமர்ந்து ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணுங்க உங்களால் முடிந்தால் ஆயிரத்தி எட்டு முறை கூட சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் அம்மனையும் வழிபடலாங்க முழு வேலையும் விரதம் இருக்க முடியாதவங்க பால் பழம் சாப்பிட்லாங்க இந்த ஸ்ட்ராபெரி மூன் அப்படி என்று அழைக்கப்படுகின்ற இந்த சந்திர கிரகணமானது இன்று நிகழவிருக்கிறது இது ரொம்பவே விசேஷமாகவும் சொல்லப்படுதுங்க இந்த நாளில் நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது கண்டிப்பாக கிடைக்குமா முழு வேலையும் விரதமிருந்து மாலை வேலையில் பூஜை அறையில் தீபமேற்றி இந்த விரதத்தை முடிச்சுக்கலாங்க இந்த கிரகணத்தின் போது செய்யக்கூடாதவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகணத்தின் போது சூரியனிலிருந்து வரும் கதிர்கள் தடுக்கப்படுவதால் வானத்திலிருந்து வரும் தீய கதிர்வீச்சுகள் நம்மை தாக்கும் அதனால தான் கிரகணத்தின் போது நம்மை காத்து கொள்ள சொல்கின்றனர் நம் முன்னோர்கள் அதனால தான் நம் முன்னோர்கள் வெளியே செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுகிறது தீய கதிர்களால் கண்ணுக்கு தெரியாத பல உயிரினங்கள் கொல்லப்படுவதால் கிரகணத்தின் போது சாப்பிடக்கூடாது எனவும் சமைத்த உணவுகளை மூடி வைக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டு உள்ளது முக்கியமாக கர்ப்பிணிகள் கிரகணத்தின் போது வெளியே வந்தால் சிசுவுக்கு பாதிப்பு ஏற்படலாம் என்பதால் வெளியே வரக்கூடாது என்று கூறப்படுகிறது தற்பை புல் என்று சொல்லக்கூடிய அந்த புல்லை கர்ப்பிணிகள் தூங்கும் பொழுது தலையணை உரையை அடியில் வைத்து தூங்கலாம்க அந்த தற்பை புல் கதிர்வீச்சுகளை தடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்ததுனால தான் கிரகண நேரத்தில் உணவு வைத்திருக்கும் பாத்திரத்திலையும் தற்பை புல் போட்டு வைக்க சொல்கிறார்கள் நம் முன்னோர்கள் இந்த சிறப்பு வாய்ந்த நேரத்தில் நம்ம பூஜை செஞ்சோம் அப்படின்னா நம்ம செய்கிற அந்த பூஜையினால் பத்து மடங்கு பலன்கள் கிடைக்குமா மேலும் கிரகணம் முடிந்த பின்னர் வீட்டை நன்கு கழுவி சுத்தம் செய்து குளித்து தீபம் ஏற்றி இறைவனை வழிபடுவதோடு கோயிலுக்குச் சென்றும் வழிபாடு செய்ய வேண்டும் நம்ம குளிக்கும் நீரில் கல்லுப்பு போட்டு குளிக்கிறது ரொம்பவே உத்தமமாக பார்க்கப்படுகிறது எனவே இன்றைக்கு நாம பௌர்ணமி நாளோட சிறப்பு மற்றும் கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை பற்றி பார்த்தோம் மேலும் இந்த தகவல்களை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ